பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த இடம் பார்த்தா எப்படி தெரியுது? இது மலேசியாவில் ஈப்போன்ற இடத்துல அதனுடைய ரயில்வே ஸ்டேஷன். அந்த காலத்தில் பிரிட்டிஷார் இங்கே ஆட்சி பண்ணும்போது அவங்க கட்டின ரயில்வே ஸ்டேஷன் தான் இது. இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது பாருங்களேன். சரி, இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை வேதவசனத்துல இருக்குது. ஒரு தேவ மனிதன், தாவீதின் ஒரு தேவ மனிதனை குறித்து வேதத்துல வாசிக்க முடியும். ரொம்ப பாடுகள் மத்தியில போனவர். ஒரு பக்கம் அவருடைய வாழ்க்கையில பெரிய வெற்றிகள், ராட்சதனையை வீழ்த்தினாரு, ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரை ராஜாவாக தேவன் உயர்த்தினாரு, நிறைய ஆசீர்வாதம் மேன்மெல்லாம் கிடைச்சது. அதே சமயத்துல நிறைய பாடு, நிறைய உபத்திரவம். சொந்த மாமனாரே அவரை கொலை பண்ணுவதற்கு இராணுவத்தோட தேடி அவனை அழிச்சிடணும்னு என்ன மருமகனே கூட பார்க்கல, கொலை பண்ணுவதற்கு அழித்தப்படுவதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருந்தார். அது மாதிரி சொந்த ஜனங்களே அவரை புறக்கணிச்ச சூழ்நிலையெல்லாம் வந்தது. கல்லெடுத்து அடிச்சு கொன்னுறணும்னா எழும்பினாங்க. நன்மை பெற்ற மக்களே அவருக்கு விரோதமா எழும்பினாங்க. இந்த மாதிரி நெருக்கத்திலெல்லாம் அவர் கடந்து போனார். சொந்த மகனே அவருக்கு குரோதமாய் எழும்பி அவரை கொலை பண்ணுவதற்கு துரத்தினான். எத்தனை பாடு பார்த்தீங்களா? ஐயோ, இது என் வாழ்க்கை மேலே இருக்குது, எங்க வீட்டில் அப்படிதான் நடக்குது, என் வாழ்க்கையில் இப்படிதான் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இந்த தாவீது ஜெபிக்க கற்றுக்கொண்டார். ஆண்டவரை துதிக்கவும் ஜெபிக்கவும் அதனால எல்லாத்திலையும் ஜெயித்து கொண்டே போனார். அவர் சொல்றாரு பாருங்க, 27:9 என் ரட்சிப்பின் தேவனே என்னை நிகழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். ஆண்டவர் உனக்கு அழகான ஜெபம் பண்ணுகிறார். நீர் என்னுடைய ரட்சிப்பின் தேவன், என்னை நிகழ விடாமலும் கைவிடாமலும் இரும். நான் நம்பினவங்க கைவிட்டுட்டாங்க, நான் நேசித்தவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, ஆனா நீங்க என்னை கைவிட மாட்டீங்க. நீங்கள் என்னை கைவிடாம இருங்க, என்னை நிகழ விடாதிருங்க. நீங்க தான் என்னுடைய ரட்சிப்பின் தேவன் என்பதாக உரிமையோடு ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். இந்த தாவீது தான் 23 எழுதினார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், கர்த்தரின் மேய்ப்பர் என்பதாக. அதே மாதிரி நீங்க சொல்லணும், என் ரட்சிப்பின் தேவனே, நீர் என்னுடைய ரட்சிப்பின் தேவன், நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய மகன் மகள், என்னை ரட்சித்திருக்கிறீங்க, என்னை நீங்க கைவிடக்கூடாது, என்னை கைவிடாமலும் நிகழ விடாமலும் இருக்கும். மனிதர்கள் என்னை ஏமாத்திட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் சோர்ந்து போயிட்டேன், ஆனா நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, நிகழ விட மாட்டீங்க, நான் ஜெபிக்கிறேன். அவ்வளவுதான். இந்த ஜெபத்தை செய்து பாருங்களேன், உங்களுடைய உள்ளத்துக்குள்ள உடனே ஒரு மாற்றம் வரும். அந்த சோர்வு கலக்கம் எல்லாம் மாறிடும், வருத்தம் மாறிடும், உற்சாகம் வந்துடும். யாரையும் நம்ம கைவிட்டாலும் இயேசு எனக்கு இருக்கிற அந்த மன தைரியம் வந்துடும். அப்புறம் காரியம் மாறுதலாக நடக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். இப்ப சொல்றீங்களா, என் ரட்சிப்பின் தேவனே, சொல்லுங்க, என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நிகழ விடாமலும் என்னை நிகழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கும், என்னை கைவிடாமலும் இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.